ஹலோ ஜோ, 6 மணிக்கு மீட்டிங்னா 5:30 மணிக்கெல்லாம் வண்டி இங்கே நிற்கணும். பொருள் ரெடியா? பொருளாளரியா? செயல் ரெடியா? செயலாளரியா? யோ, ஒன்னொன்றுத்துக்கும் விளக்கம் கேட்டுன்னு இருப்பியா? ஆமாம், மீட்டிங் யார் பேசுறது? ராஜேந்திரனா? ஏய், அவன் 5 நிமிஷம் மேலே பேசினாலே காலெலாம் கட கடன் ஆடும். அவனில் என்ன நிற்க வைக்கிறேன்? நான் வரேன். ஆமாம், என்ன டாப்பிக்கு? என்னது? பொண்டாட்டிக்கு பயப்படாமல் இருப்பது எப்படியா? டாப்பிக் கிடையாது, டாப்பிக் கிடையாது. அப்படியே ரசத்தில் கரைச்சி குடிச்சிருவேன்டா நான். டேய் 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 டேய், வாய் கிழியே பேசாத. டேய், குறைஞ்சிரு. டேய், ஆறுமுகம் யார் அது கத்தி நேக்கிறான் வெளில? சாவில் போடணுமா? அருணாங்க சொல் சொல்லு. டேய், அப்படியே அச்சி வாயில் போட்டுப்பேன். நான் சொல்கிறது கீழ. ஆமாம் ஆமாம், 4 ஸ்கார்பியோ, 5 பஜேரோ எடுத்துக்கோ. எல்லா வண்டியை ரெடியாக நில்லுங்கடா, தொங்கின்னு வரேன்டா. வெகிரியா இல்லையா இப்போ நீ போனேன்? டேய், வந்துடுவேன்டா. ஐயே, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். வரேன் வரேன். வெய் 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 வாங்கிட்டானுங்க வாயில் வீடா போட்டுன்னு. ஆறுமுகம் வண்டி அம்மா, மீட்டிங் கிளம்புறேன். எத்தனை மணிக்குள்ளே வரணும்? 9 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கணும். சரியா? 9 மணினா 9 மணிக்குள்ளே பெட்ரூமில் இருக்கணும். ஐயோ, 8:55 வீட்டுக்குள்ளே இருப்பேன்டா. கரெக்ட் கிளம்புது. டேய், மீட்டிங் முடிச்சு வரும்போது அப்படின்னு எல்லாரும் தொங்கிக்கிட்டே எல்லாம் கையால் நடந்து எல்லாம் வரக்கூடாது. சரியா? ஐயோ, சர்பத்து கூட சாப்பிட்றது இல்லை மீட்டிங்கில். சரிம்மா, நான் அப்புறம் கிளம்புறேன். ஏய் ஆறுமுகம், வண்டி ரெடியா? வண்டி தயாராக இருக்கிறதா? செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ்த்தாயின் புதல்வன் நான்.